எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ரெண்டு கேஸ் ஸ்டடி பார்க்க போறோங்க. அதாவது வந்து வித்தியாசமான கேஸ். சாதாரண அறிகுறிகள், ஆனால் பிரச்சனை ரொம்ப பெருசு. ரெண்டு கேஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 50 வயது மதிக்கத்தக்க நபருங்க. இவருக்கு வந்து தலைவலிகள் பயங்கரமாக இருக்குது. தலைவலிகளோடு சேர்ந்து ஒரு ஸ்மெல்லு, வித்தியாசமான ஒரு வாசனையோ நாற்றமோ ரெண்டும் இல்லாத ஒரு கலவையான ஒரு வாடை அவருக்கு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் தான் அந்த வாடை வருதுன்னு கிடையாது, எங்கே இருந்தாலும் வாடை வருது. வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல், அது அவருக்கு வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. தலைவலிகள் அடிக்கடி வருது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கூடவே வந்து ஞாபக மறதி, அதாவது மெமரி ஃப்ளாஷ்பேக், ஞாபகங்கள் பின்னோக்கி போகிறது, திருப்பி திருப்பி பழைய ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியும் வருது. போக போக வலிப்பு, சீசர் ஃபிட்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த அறிகுறிகளோட ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு. இப்போ டாக்டர் வந்து தலைவலிகள், இதெல்லாமே ஸ்மெல்லு, இதெல்லாமே தலை சார்ந்த, அதாவது மூளைக்கு சார்ந்த ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுனால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து உங்களுக்கு அப்படியே ரிங் ரிங்காக இங்கே வெள்ளை கலரில் இந்த இடத்துல குட்டி குட்டியாக தெரியுதுங்களா, இது மாதிரி குட்டி குட்டியாக ரிங்ஸ் தெரியுது. ஸோ இந்த குட்டி குட்டி ரிங்ஸு ஜூலை 8ஆம் தேதி எடுத்த எம்ஆர்ஐயில் தெரியுதுங்க இந்த ரிங்ஸு. இந்த மாதிரி மூளையில் குட்டி குட்டியாக ரிங்ஸ் தெரியறது அப்படிங்கிறது வந்து ஏதாவது தொற்றுநோய்களில் வரும், அதாவது குறிப்பாக வந்து இந்த பால்வினை நோய்கள், ஹச்ஐவி தொற்றுநோய், சிஃபிலிஸ் போன்ற பால்வினை நோய்கள், அது இல்லாமல் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காசநோய் போன்ற விஷயங்களில் தான் இந்த மாதிரி கிருமிகள் வந்து அதோடய இடத்துலருந்து நல்லா வளர்ந்து பல்கி பெருகி மூளை வரைக்கும் போய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். பட் இந்த டெஸ்ட்டெலாம் எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே நெகட்டிவாக வருதுங்க. மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஜூலை 8 எடுத்துருக்குறாங்க. அடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து மார்ச் 9 எடுத்து பார்க்குறாங்க. இப்போது அதே இடத்துல தான் இருக்குது அந்த ரிங்ஸு. அதுக்கடுத்து செப்டம்பர் 9 எடுத்து பார்க்குறாங்க. இங்கேருந்த அந்த ரிங்கு, குட்டியான ரிங்கு, இப்போ மூளையோட நடுப்பகுதிக்கு போயிடுச்சு. ஆரோ போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். அடுத்து மறுபடியும் பிப்ரவரி 10 இங்கே மூளையோட நடுப்பகுதியிலேருந்து இன்னும் தள்ளி போகுது. இப்போ அடுத்து ஜூன் 12 அடுத்த வருடம் இங்கேருந்து அந்த ரிங்கு வந்து இப்போது கீழே போயிடுச்சு. இப்படியே மூளையில் மூவ் ஆகிட்டு இருக்கு, நகர்ந்து கொண்டே போகுது. அந்த குறிப்பிட்ட வளையம் அப்படிங்கிறது, அந்த வெள்ளை வளையம்ங்கிறது நகர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ இப்போ இது என்னென்னா புதுசாக இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தா எந்த தொற்றுக்கான அறிகுறியும் தெரியலங்கிறதுனால இவருக்கு வந்து பயாப்சி, வேறு வழியில் அறுவை சிகிச்சை மூலமாக அது என்ன தான் அப்படின்னு பார்த்தாகணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கே போய் எடுத்தா தான் முடியுங்கிறதுனால மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த அறுவை சிகிச்சையில் ஃபஸ்ட்டு பயாப்சி எடுக்கப்பட்டது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பயாப்சி, அந்த திசுக்கள், அந்த மூளையில் குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடியதை சிடி கைடடில் அந்த குறிப்பிட்ட திசுக்களை எடுத்து லேபுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இதை வந்து ஒருவேளை கிருமிகள் ஏதாவது இருக்கா, என்ன கிருமி அப்படிங்கிறதான நம்மளுக்கு கேள்வி. இதை வந்து மைக்ரோபயாலஜி லேபுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மைக்ரோபயாலஜி லேபில் தான் ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது உலகத்தில் இது வரைக்கும் 1953 இது வரைக்கும் மொத்தமே 300 கேஸுகள் தான் இது வரைக்கும் இன்னி வரைக்குமே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கிருமியோட பேர் ஸ்பைரோமெட்ரா எரினசுரோஷியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கிருமிங்க. இது வந்து பொதுவாக வந்து மனிதர்களில் வராது, அதான் அதனால தான் ரொம்ப கம்மி. 300ங்கிறது எவ்வளோங்க, ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம். எப்படி இது வந்துச்சு, இவருக்கு இது எப்படி வந்துச்சுங்கிறத ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம இதை அடுத்து பார்ப்போம். 2வது கேஸுக்கு வருவோம். 2வது கேஸு இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது 20 வயசான ஒரு பெண், இந்த பெண்ணோட எடை வந்து 150 கிலோ இருக்கிறாங்க. அவங்களும் பல விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இன்டர்நெட்டில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வகை மாத்திரை, மாத்திரைங்கிறது கேப்சியூல். இந்த கேப்சியூல்னால் எப்படி இருக்கும் இல்லையா, உருண்டியாக இருக்கும் இல்லையா, இந்த குறிப்பிட்ட வகை கேப்சியூல்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருக்குறாங்க. இது வந்து அது என்ன வகையான கேப்சியூல் அப்படின்னா, இந்த நாடா புழுக்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. நாடா புழுக்கள் இது வந்து ரொம்ப காமனான விஷயம். நாடா புழுக்கள், டேப் வம்போம். இந்த நாடா புழுக்கள் வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வரும் அப்படின்னா, வந்து பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி சரியாக குக் பண்ணாமல் சாப்பிட்றோம் அப்படின்னா ரெண்டு விதமான இருக்குது. டீனியா சாஜினேட்டான்னு அது மாட்டு இறைச்சி மூலமாகவும், டீனியா சோலியம்னு பன்று இறைச்சி மூலமாகவும் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த புழுக்களோட முட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, டீனியா சாஜினேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிட்டா வரக்கூடிய அந்த குடற்புழு இருக்கு இல்லையா, அந்த புழுவோட முட்டைகளை இந்த கேப்சூலுக்குள்ளே போடுறாங்க. இந்த கேப்சூல்கள்
டீனியா சாஜினேட்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முட்டைகளை சாப்பிட்டால், ஐ மீன் இந்த முட்டை உள்ள மாத்திரைகளை உட்கொண்டால் உடல் எடை குறையுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டாங்க. அதனால் வந்து இவங்களாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாத்திரைகளை வாங்கி இன்டர்நெட்டில் அது எங்கே எந்த சைட்டு என்ன சோர்ஸ் எதுவும் தெரியல, இவங்களாம் வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. இது பயங்கரமான மோசமான ஒரு கிருமி டேப்போம். இது சாப்பிட்டா இந்த மாதிரி சரியாக சமைக்கப்படாத அந்த பன்றிடுச்சியோ மாட்டிடுச்சு, இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளே போந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டேப்போம் வந்து இந்த மோஷன் போகும்போது நூடுல்ஸ் மாதிரி வெள்ளை கலரில் போகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புழுக்கள் தான். இந்த புழுக்களே வந்து டெவலப் ஆகும். இந்த புழுக்கள் சும்மா இருக்குமா, இந்த முட்டைகள் இதெல்லாம் வந்து குடல் பகுதி மட்டும் ஒன்று தொற்று பண்ணால் பரவாயில்ல, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள்ளே போய் மூளை வரைக்கும் போய் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. சிடி ஸ்கேன், தலையில் எடுத்த சிடி ஸ்கேன், இங்கே உடம்பில் எடுத்த சிடி ஸ்கேன், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து சின்ன 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 சின்னதாக வந்து நம்மளால் நிறைய லீஷன்ஸை பார்க்க முடியுது. அதுலேயாவது ஒரே ஒரு ரிங்கை பார்த்தோம், ஆனால் இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன லீஷன்ஸ் தெரியுது. இது பார்த்த உடனே சொல்லிடலாம் அது ஒரு பெரிய தொற்றுக்கிருமி. பொதுவாக இது இந்த சிஸ்டி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்றுக்கிருமியோட முட்டைகளாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தபோது அதுதான் இருந்துச்சு. இவங்க வந்து மாத்திரை மூலமாக இதை உட்கொண்டு இதை உடம்புக்குள்ளே வர வச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பொதுவான காமனான பிரச்சனைங்க இந்தியாவில். இந்த மாதிரி தொற்றுக்கிருமிகள் உடம்புல வரக்கூடிய புழுக்கள் இதுக்கெல்லாம் வந்து எஃபெக்டிவான மாத்திரைகள் இருக்குது. இதை சாப்பிட்டோம்னாலே வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கான மாத்திரைகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்குற சாப்பிட சொல்கிறாங்கல்ல, அது எல்லாருமே சாப்பிடலாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, பல விஷயங்களை தடுக்கும், நம்ம உடம்புல பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதனால் வந்து கட்டாயம் வந்து நம்ம டீவார்மிங்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட்றது ரொம்ப அவசியம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு டோஸ், ஒரே ஒரு மாத்திரை, ஒரே டோஸ் தான். இப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப கிளியராக தலையிலலாம் மூளையில் மட்டும் இல்லை, கழுத்து பகுதிகள், உடம்பு பகுதி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக வந்து டா 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 டாட்டா நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிருமி. இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாத்திரை மருந்துகள் மூலமாக அவங்க சரி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்னு ஒரு கேஸ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கேஸ் நடந்தது இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர், தலையில் அந்த ரிங்கு மாதிரி வந்துச்சு இல்லையா, இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலே இவர் சைனாவுக்கு போயிருக்கிறாரு. சைனாவில் வந்து இந்த தவளை இறைச்சியை வந்து கண்களுக்கு ஏதோ ஒரு பற்பத விஷயத்துக்காக மருந்தாக பயன்படுத்துவாங்களாம். இது ஒன்று தான் அவர் சொன்ன முக்கியமான தகவல், ஹிஸ்ட்ரி. இதில் மற்ற எந்த விஷயமும் அவருக்கு இந்த தொற்றுக்கிருமி எப்படி வந்திருக்குன்னே தெரியல. நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்பைரோமீட்டரா, அது எப்படி உள்ளே வந்துச்சுன்னு தெரியல. இது ஒன்று தான் அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தவளை இறைச்சியை பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதனால் வந்துச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு ரொம்ப அரிதிலும் அரிதான விஷயம். இது 300 கேஸ்கள் தான் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இல்லைன்னா அது பொதுவாக காட்டில் விலங்குகளிடையே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிருமி. இது எப்படியோ நம்ம மனிதர்களுக்குள்ளே வந்துடுது. சைனால தான் இந்த மாதிரி புதுசு புதுசாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வெறும் 300 கேஸு. ஆனால் நான் டிஸ்கஸ் பண்ண பாருங்கள் 2வது கேஸு, அந்த நாடா புழுக்கள் டேப்போம், அதெல்லாம் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான சகஜமான விஷயங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வெளியிடங்களில் சாப்பிட்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது முடிஞ்சளவு இந்த மாதிரி இறைச்சிகள்லாம் வந்து வெளியிடங்களில் சாப்பிடவே கூடாது. இறைச்சிகள் சாப்பிட்றவங்க கூட முடிஞ்சளவு மீன்கள் அதோடு நிறுத்திக்கிறது என்றைக்குமே சேஃபு. ஏன்னா இந்த மாதிரி இறைச்சிகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பட் அதுக்காக நான் சாப்பிட வேணாலும் எதுவும் சொல்ல கிடையாதுங்க. நல்லா குக் பண்ணணும், நல்லா வந்து அதை நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த முட்டைகள் இருந்தால் கூட புழுக்கள் இருந்தால் அதெல்லாம் சாகுறோம். அப்போ தான் வந்து அது சேஃபு. சரியாக குக் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது சேஃப் கிடையாது, நல்லா சமைக்கலைன்னா சேஃப் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது தெரியணும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.